கோவிட்-19 லாக்டவுன் காரணமாக சின்னத்திரை பெரிய திரை படப்பிடிப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. இந்த நிலையில் தமிழக அரசு முதல்ல 20 பேரோட சின்னத்திரை சீரியல்கள் படப்பிடிப்பு நடத்தலாம்னு அனுமதி வழங்கினாங்க. ஆனால் சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் 20 பேரோட கண்டிப்பாக படப்பிடிப்பு நடத்த முடியாது, மேலும் ஆட்களை வச்சு ஷூட்டிங் நடத்த அனுமதி அளிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. இதனால் 60 பேரை வச்சு சின்னத்திரை ஷூட்டிங் நடத்தலாம்னு தமிழக அரசு கடந்த வாரம் அனுமதி அளிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் விஜய் டிவி லாக்டவுனுக்கு முன்பே வெகு விரைவில் அப்படின்னு ப்ரோமோ வெளியிட்டு வந்த செந்தூர பூவே சீரியலை இப்போ வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்ப திட்டமிட்டு ப்ரோமோ வெளியிட்டு வர்றாங்க. விஜய் டிவியில் சமையல் நிகழ்ச்சி சீரியல்கள் அப்படின்னு ஒளிபரப்ப திட்டமிட்டு வரும் திங்கள் முதல் ஒரு சீரியல் ஒரு சமையல் நிகழ்ச்சி அப்படின்னு ஒளிபரப்பாக இருக்கு. செந்தூர பூவே சீரியலில் நடிகர் ரஞ்சித் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. நாயகி ரோஜாவாக கலர்ஸ் தமிழ் சேனலில் தரி சீரியலில் நடித்த ஸ்ரீநிதி நடிச்சிருக்காங்க. சற்று வயதான தோற்றத்தில் இருக்கும் ரஞ்சித்தை கதாநாயகி ஸ்ரீநிதி காதலிப்பாங்க. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஸ்ரீநிதி கேட்க, ஜோடி பொருத்தம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, இந்த வயசு தான் அப்படின்ட்டு இழுப்பார் ரஞ்சித். வயசு என்ன பெரிய வயசு, மனசு தான் முக்கியம் அப்படின்னு கதாநாயகி சொல்கிறது போல் ஒரு காட்சியை விஜய் டிவி ப்ரோமோ வெளியிட்டு வந்தாங்க. அதே போல் செந்தூரப்பு வேணுமாமா அப்படின்னு கதாநாயகி கேட்க, காடு மேடெல்லாம் சுற்றி வந்த ரஞ்சித் பூக்களை தொட்டி தொட்டியாக எடுத்துகிட்டு வருவார். இருந்தாலும் செந்தூர பூவை தேடி ஓடுவார். கடைசியில் ஒரு ஆசிரியர் செந்தூர பூ அப்படின்னு ஒரு பூவே இல்லை தம்பி, அது வெறும் கற்பனை மலர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் கதாநாயகனுக்கு உண்மை உரைக்கும். 16 வயது நிலை படத்தில் வர்ற செந்தூர பூவே பாடல் ஞாபகத்துக்கு வரும். இந்த பாடல் இசைஞானி இசையில் கங்கை அமரன் எழுதிய பாடல். கங்கை அமரன் செந்தூர பூ அப்படின்னு ஒரு மலர் இல்லைன்னு சொல்லியிருப்பார். இதை வச்சே இந்த காட்சியை எடுத்திருக்காங்க சீரியல் குழு. ரோஜா பூ நிறைய கிடச்சிது, ஆனால் எல்லா பக்கமும் தேடிட்டேன், நீ கேட்ட செந்தூர பூ இல்லை அப்படின்னு ரஞ்சித் சொல்ல, எங்கே நான் பார்க்குறேன்னு கதவை திறந்துட்டு பார்க்குறாங்க ஸ்ரீநிதி. ரெமோ நந்தினிக்கு கொடுத்த மாதிரி ஒரே பூந்தொட்டி, நான் நினச்சது கிடச்சிருச்சுன்னு நாயகனோட மார்பில் சாய்ந்து கொள்கிறாள் நாயகி. இதுதான் விஜய் டிவி இப்போ வெளியிட்டு வரும் செந்தூர பூவே ப்ரோமோ. கூடிய சீக்கிரமாக இந்த சீரியலை நாம் டிவியில் பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இல்லை, நாளையிலிருந்தே பார்க்கலாம் இரவு 9 மணிக்கு.